காந்தராஜ் அவர்கிட்ட வந்துட்டு இளையராஜா அவர்களை பத்தி என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? பாட வர்றவங்களை வந்து கேவலப்படுத்துவாங்க. அதை பண்ணார். பேசும்போது எங்கள் அண்ணன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்போது நான் சொல்ல விரும்பலை. எஸ்பிபியால் தான் அவருடைய அறிமுகங்கள்லாம் கிடச்சிது. அவரை வந்து ரகடை பண்ணார், பாடுறதை விட்டார். அதெல்லாம் வந்து அவர் கலைஞருக்குரிய கோபங்கள். சின்மை தெரியாது, யாருமே தெரியாது. அவங்க ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டேன். அந்த பேரை பச்சுக்கிட்டு எனக்கு புரியலை. கிசு கிசுவே வரலனாக்கா உங்களுக்கு மார்க்கெட் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இவங்களே கிளப்பி விடுவாங்க. அதாவது இவங்களே எழுதி கொடுத்துருவாங்க. ஆமாம், இவங்களே சொல்லுவாங்க. அதுக்கு பிஆர்ஓக்கு காசு கொடுப்பாங்க. பார்த்துருக்கேன், பிஆர்ஓக்கள் பொழைக்கிறதே அப்படித்தான். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா மற்றும் அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்கார். சார் வணக்கம். சார், நிறைய தரப்பான அரசியல் ரீதியெல்லாம் நிறைய பேசிட்டீங்க. இன்றைக்கி நம்ம பேசும்போது ஃபுல்லாக சினிமா தான் இருக்க போகுது. சினிமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆள்னா, ஒரு பெரிய லெஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியனா இளையராஜா அவர்கள். காந்தராஜ் அவர்கிட்ட வந்துட்டு இளையராஜா அவர்களை பற்றி என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? அருமையான இசையமைப்பாளர். அவர் இசை பிரமாதமான இசையெல்லாம் கொடுத்துருக்காரு. மறக்க முடியாத பல பாடல்கள். நேற்று கூட ஒரு பாட்டு, எந்த பாடம்னு தெரியாது, மயிலே மயிலே உன் தோகை எங்கேன்னு ஒரு பாட்டு, ரொம்ப விரும்பி ரசித்து ரசித்து கேட்பாது. பல பாடல்கள். நம்ம தேர் கொண்டு போனவன் யார் என்று சொல்லடி, தோழி என் தோழின்னு எனக்குள் ஒருவன்கிற படத்தில் வரும். சொல்லிகிட்டே போகலாம். அவர் ஆயிரக்கணக்கான பாடல்களை போட்டாங்க. பல எல்லா பாடல்களுமே நம்ம படத்தில் இருந்தது. பாடல்கள் ரொம்ப பெரிய வித்தியாசத்தையெல்லாம் அவர் காட்டினார்னு சொன்னேன். அந்த டைம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவரை விட பெரிய வித்தியாசங்களை காட்டின இசையமைப்பாளர்களாக இருக்காங்க. அந்த வகையிலலாம் நான் பேச மாட்டேன். காதுக்கு இனிமையான மியூசிக்கை கொடுத்தவரும் அவர் ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியாது. 60கள் 70களில் அவருடைய இசை கோலோச்சி நின்றுச்சு. சரி, இசையமைப்பாளராக பிடிக்கும்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான். பர்சனலாக அவரை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அதை பற்றி அவரை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். அவங்க கம்யூனிஸ்ட்டு பாடகர்களாக தான் அறிமுகமானாங்க. அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜன் மூலமாக தான் அவங்க அறிமுகமானாங்க. பாவலர் வரதராஜன் அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிக பிரபலமான பாடகர். இதாக இருந்தவர். அவர் மூலமாக தான் இவங்க உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் பாரதி ராஜா எல்லாம் இவங்கெல்லாம் ஒரே ஊருக்காரருங்க. பாரதி ராஜாவை பார்த்துக்கிட்டு வந்து இங்கே வந்து அப்படியே சினிமாவில் சேர்ந்தாங்க. எல்லோரும் வந்த ஒவ்வொருத்தரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க விதவிதமாக வந்தாங்க. வந்து ஆனால் ஒரே சினிமாவில் சங்கமானாங்க, நல்லா பெருசாக வந்தாங்க. மற்றபடி அவங்க வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கையை பற்றிலாம் எனக்கு அக்கறையும் இல்லை, கேள்விப்படவும் இது பண்ணிக்க முடியல. கங்கை அமரன் வந்து கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவுக்காரர் வீட்டில் அவருடைய மனைவி அவருக்கு எல்லாம் மீட்டவங்க வந்து எனக்கு கொஞ்சம் தூரத்து உறவாக இருந்ததுனால கங்கை அமரனுடைய சொந்த வாழ்க்கையில் கொஞ்சம் தெரியும். மற்றபடி அவங்கள பற்றி எல்லாம் இருக்கு. இவங்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் என்ன மாதிரியான காரணத்தால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க? வைரமுத்து சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது இளையராஜா தான். இது ஒரு பொன்மாலை பொழுது பாட்டில் தான் அவர் எங்கே உச்சத்துக்கே போனார். அதுக்கப்புறம் எங்கேயோ போனார். இளையராஜாவுக்கும் அது ஒரு வழக்கம். பாட வர்றவங்களை வந்து கேவலப்படுத்துவார். அதை பண்ணார். பேசும்போது எங்கள் அண்ணன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்போது நான் சொல்ல விரும்பலை. தன்மானம் ரொம்ப முக்கியம், பணம் இல்லை அப்படின்னாரு. என்னென்னு படமே வேணாங்க, எனக்கு சினிமாவே வேண்டாம், தேவையே இல்லை. தன்மானம் முக்கியம், சுய கௌரவம் முக்கியம், பாட்டே தேவையில்லை அப்படின்ட்டு போயிட்டார். அப்படி தான் வந்தது. அது அவர் இளையராஜா செய்வார் அப்படின்வாங்க. அது எல்லாருமே செய்வாங்க. எம்எஸ்வி மாதிரி சில கே வி மகாதேவன் மாதிரி ஆட்கள்லாம், ஜி ராமநாதன் போன்றவர்கள்லாம் அப்படிலாம் பேச மாட்டாங்க. அந்த இது பண்ணும்போது கூட அந்த மியூசிக்கில் தப்பு வரும்போது கூட, ஏன் ஒரு அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்னு ஒரு பாட்டு பஞ்சவர்ண கிளிங்கிற படத்தில், அதில் பிசுசுலா இது ரெக்கார்டிங் பண்ணும்போது 3 தடவை ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணாங்க. ஓ, 2 தடவை கட்டு சொல்லிட்டு 3வது தடவை சுசிலா ஏன் கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டிருக்க, அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டார். அவ்வளோ பேர் எல்லாம் எதிர்க்குமே அந்த விஷயம். அந்த இடத்துல நாங்கள் இருந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்போது அந்த அறிவு இல்லையானோடனே அந்த மாளுக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. உடனே தப்பாத்துக்காதமா தப்பாத்து, அடுத்த டேக் பர்ஃபெக்டாக வந்து கலைஞனுக்குரிய கர்வம். நீங்கள் இப்போது பாரதி ராஜா கிட்டே கன்னத்தில் அடி வாங்கிட்டாக்க பெரிய ஸ்டார் ஆகிடுவாங்கன்னு ஒரு இது இருக்குது. சில நடிகர்கள்லாம் நடிகைகளும் என்ன சொல்லுவாங்கன்னா,
பாரதிராஜன் அடிக்கவே இல்லை சார், அப்புறம் நல்லா பண்ணுவேன், அவ்வளோதான் காலி ஆகிடுவேன். அந்த மாதிரி பாரதிராஜாவுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுமாதிரி நிறைய இருக்குது, நிறைய பார்த்துருக்கோம். கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறத கேட்டிருக்கேன். யார், இளையராஜா? இளையராஜா இல்லை, இந்த இயக்குநர்கள்லாம் இசைங்கிற ஒரு படத்தில் எஸ் ஜே சூர்யா, அதில் ஒரு காட்சியில் நான் வருவேன், டாக்டராக தான் வர்றேன். காலையிலேருந்து ராத்திரி உள்ள எடுத்தாங்க, காலை 11 மணிக்கு தான் எனக்கு ஷார்ட் ஆரம்பிச்சு. கண்டினியூஸாக ஒரே சீன் தான், வெவ்வேறு ஆங்கிளில் எடுக்கிறார், 4 லைன் தான் எடுத்துக்கிட்டே இருக்கார். நான் வந்து ஒரு பக்கத்தில் பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேன். டைலாக் ஃபஸ்ட்டு டேக் போச்சு, அது பார்த்துட்டு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. இன்னொரு டேக் டாக்டர் அப்படின்னாரு, சரிங்க அப்படின்னு வேறு ஒரு ஆங்கிளில் வச்சு எடுத்தார். அப்போவும் பார்த்துட்டு இன்னும் ஒரு டேக் போயிடலாம், நீங்கள் 100 டேக் வேணாலும் எடுத்துங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெக்னிக்கல் மேட்ரு, உங்கள் டைலாக் டெலிவரி இல்லை, டெக்னிக்கல் மேட்டர்னாரு. அதையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் நீங்கள் பார்த்துங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, அப்போ 100 தடவை சொன்னவன் நான் பேசிடுறேன். 3வது தடவை இது பண்ணும்போது தான் டாக்டர் ஏன் இங்கே பார்க்குறீங்கன்னாரு. அதுதானே கேமரான்னு அப்போ தான் அவர் தெரிஞ்சு, பக்கத்தில் வச்சுருந்த பொட்டியை நான் பார்த்து கேமரா நினச்சி பேசிக்கிட்டு இருந்தோம், கேமரா இந்த பக்கம் இருக்குது. ஓ, அதுதான் என்னடா ரெக்கார்ட் ஆகல, ரெக்கார்ட் ஆகும்போது நீங்கள் இங்கே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் தான் ஒரு கெட்ட வார்த்தையில் இப்படி தான் பேசினார்னு கிடையாது. இப்போ இங்கே வந்து நின்று பார்த்தா தான் தெரியுது, அதுதான் கேமரா மாதிரி இருக்குது. அதாவது சொல்லவே முடியாது அந்தளவுக்கு பேசி, அந்த மாதிரி பேசினார். ஒவ்வொரு சின்ன தப்புக்கு அந்த மாதிரி பேசினார். ஐயா கூட நடித்த அந்த நடிகை அவங்க ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்கள திட்ட முடியல. டெக்னீஷியன்ஸை கேவலமான வார்த்தைகள், அதாவது இவங்க மேலே கோவத்தை அங்கே காட்டுறாரு. அது அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது இதெல்லாம் வந்து அனுபவங்கள். நாங்கள் டாக்குமெண்ட்ரி எடுத்தோம் எய்ட்ஸுக்காக. அப்போ வந்து ஏகேவில் இது அருணாச்சலம் ஸ்டுடியோஸினுடைய மாப்பிள்ள ஜெயக்குமார் அவர்கள் தான் எங்களுடைய டாக்குமெண்ட்ரியெலாம் எடுத்தவர். அவர் பேசுவார் பாருங்க, ஐயோ படித்தவர், பிஹெச்டி பண்ணவர், அந்த அந்த பகுதிக்கு போய்ட்டு அந்த வார்த்தைகள்லாம் வரும். அது மாதிரி பழகிட்டாங்க. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னா போடா சேர்ந்தா செப்பில் அடிச்சுட்டு போடுவாங்க, வீடியோ எடுத்து போட்டுருவாங்க, அவங்க எடுத்து தீர்த்து போடுவாங்க. இன்றைக்கி அந்த அதெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் காலம்லாம் மழை இருக்குச்சு. ஓகே, இளையராஜா வைரமுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக ரஜினி, கமல் மற்றும் பாரதிராஜாரெல்லாம் முயற்சி பண்ணியிருந்தாங்களா? ரஜினி மாத்திரம் கொஞ்சம் பேசினதாக கேள்வி. அது யாருமே எஸ்பி பாலசுப்ரமணியம் கடைசியில் முடியாதுன்னு தானே போயிட்டார், வேண்டாங்க அப்படின்ட்டு. என் பாட்டுக்கு நீ வந்து ராயல்ட்டி கொடுக்கணும், இல்லாட்டி நீ பாடக்கூடாதுன்னு எஸ்பி பாலசுப்ரமணியம் தன்னுடைய கட்சியில் இளையராஜா பாட்டுகளை நிறுத்திவிட்டார், பாட்டு நிறுத்திவிட்டார். ஸ்டாப் பண்ணி எஸ்பிபி வீட்டில் தான் அவர் இருந்தார், எஸ்பிபியால் தான் அவருடைய அறிமுகங்கள்லாம் கிடச்சிது. அவரை வந்து ரகடை பண்ணார், பாடுறதே விட்டாங்க. அதெல்லாம் வந்து அவர் கலைஞனுக்குரிய கோபங்கள். அப்போ ஒரு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இளையராஜா அந்த போராட்டம் பண்ணாமல் இருந்திருந்தாக்கா இன்றைக்கி இசையமைப்பாளர்களுக்கு ராயல்ட்டி கிடைச்சே இருக்காது. ராயல்ட்டி கிடைக்கலன்னா என் பாடல்களை போடக்கூடாது, கேஸ் போடுவேன்னு கேஸ் போட்டார். அந்த கேஸ் வெற்றி அடைஞ்சதுனால தான் இன்றைக்கி இசையமைப்பாளர்கள் பொழப்பு நடக்கிறது. அவர் போட்ட கேஸ்னால் வர்ற ராயல்ட்டியில் தான் இன்றைக்கி அதுக்கு ராஜாவுக்கு நன்றி சொல்லணும். அதுமாதிரிலாம் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஓகே, ரீசெண்டாக கூட சின்மை இருக்காங்க பார்த்தீங்களா, வைரமுத்து மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க வைக்கும் போது அதுனா சின்மைக்கும் வைரமுத்துக்கும் ஒரு தீங்காக ஒரு இது போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை எப்படி இருக்குது? எனக்கு சின்மை யாருமே தெரியாது. சின்மை தெரியாதான், யாருமே தெரியாது. அப்படி அவங்க ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டேன், அந்த பேரை பச்சுக்கிட்டு எனக்கு புரியலை. அப்புறம் பெண்ணுன்னாங்க, தெரியல. வைரமுத்து கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்போ அவங்க ரெண்டு பேரும் இஷ்யூ உங்களுக்கு தெரியவே தெரியாது? தெரியாது, சத்தியமாக தெரியாது. இந்த மீ டூ ஆக்டெல்லாம் அவங்க தான் வந்துட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன பண்ணாங்க அவங்க? இந்த மாதிரி வைரமுத்து என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, சின்மை தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் தெரியலங்கிறீங்க. சில சமயங்களில் இந்த சினிமாவில் கலைஞர்கள் இருக்கிற கலைஞர்கள் ஒரு விளம்பரத்துக்காக சிலதெல்லாம் விடுவாங்க. சரி, பார்த்தீங்கன்னா ஒரு கிசு கிசு வரும், இந்த நடிகை அவரோட தொடர்பாக இருக்கிற மாதிரி ஒரு, அதாவது ஓப்பனாக சொல்லாமல் மறைமுகமாக, அந்த மறைமுகமாக போடுவாங்க. அந்த கிச்சு கிச்சுங்கிறது ஒரு விளம்பரம், அப்படியே அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்குதாமே. அடுத்த படம் போகும்போது அந்த கனெக்ஷன் ஏதாவது இருக்குதா, படம் ஓடுறதுக்கு அது ஒரு டெக்னிக். கிசு கிசுவே வரலனாக்கா உங்களுக்கு மார்க்கெட் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இவங்களே கிளப்பி விடுவாங்க, அதாவது இவங்களே எழுதி கொடுத்துருவாங்க. ஆமாம், இவங்களே சொல்லுவாங்க, அதுக்கு பிஆர்ஓக்கு காசு கொடுப்பாங்க. பார்த்துருக்கேன் நான், பிஆர்ஓக்கள் பொழைக்கிறதே அப்படித்தான். ஆனால் மக்கள் ஏமாந்துட்டு ஒரு நாள் உண்மையாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் தாங்க இப்போ இதை வரும். இப்போ எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இருந்த நட்பு
நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நட்பு. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் சாப்பிட்டவங்க. எம்ஜிஆர் வந்து இப்போ சாப்பாடு இல்லைன்னா சிவாஜி விட்டு போய் சாப்பிடுவார். நான் ஆரம்ப காலங்கள் அதே மாதிரி சிவாஜி சாப்பாடு இல்லைன்னா நம்ம எம்ஜிஆர் வீட்டில் போய் சாப்பிடுவோம். ரெண்டு பேர்த்துக்கு ஒரே நேரத்தில் ஒரே போய் சாப்பாடு வரும். அந்த அளவுக்கு இது எதுனாலும் எதுக்கு ஒரு வார்த்தையை சிவாஜியை கேட்டிருங்கான்னு. அதே தான் இன்னைக்கு கமலுக்கு ரஜினிகாந்துக்கும் அவரே பேசியிருக்காரு. எனக்கு மணிரத்னம் படத்தில் அவருக்கு டேக் மேலே டேக் வாங்கும்போது 18 டேக் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில கமலுக்கு ஃபோன் அடித்தேன். கமல் ஒரு சீனு 18 டேக் எடுக்கிறார் மணிரத்னம், என்னை என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அப்புறம் தான் கமல் ஐடியா கொடுத்தாரு. அப்படி தான் தப்பிச்சேன் நான். என்ன அவங்களுக்குள்ளார இருக்கிற நட்பு அது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த விரோ ரெண்டு பேர்த்துக்கு விரோதம் காட்டினா தான் அந்த ரசிகர்கள் ஒரு போட்டியில் வருவாங்க, இந்த ரசிகர்கள் போட்டியில் வருவாங்க. எரிச்சலில் அவள் எதிர்த்து இருக்கிறவங்க வந்து கோபத்தில் வந்து பார்ப்பான், ஆதரிக்கிறவங்க வந்து ஆதரிக்கிறவங்க வந்து பார்ப்பான். படங்கள் ஓடுறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கு மத்தியில் விரோதம்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அப்படி தான் இருந்தோம். நாங்கள்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள். ஓகே, சிவாஜி படத்தை பார்த்துட்டு வந்து மொதல் நாள் இப்போ எம்ஜிஆர் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சிவாஜி படத்தை பார்ப்போம். பார்த்துட்டு வந்து படமாட எடுத்திருக்கான் மனசம் பார்ப்பானாடா, இதுதான் எங்கள் வேலை. சிவாஜி படத்தை பற்றி கேவலப்படுத்துறது என்ன, நாங்கள் நினச்சிக்கிட்டது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வெளியில் வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீடுகளுக்கெல்லாம் வந்த பிறகு தான் தெரியுது அவங்க எவ்வளோ பெரிய நண்பர்களாக இருக்காங்க, எப்படி இருக்கிறாங்கங்கிறது எல்லாமே தெரியுது. அரசியல்லையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு இருந்த ஒற்றுமையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சினிமாவுக்கு விழா இதுக்கு இதில் வந்து இந்த இந்த மாதிரியான சில வித்தியாசமான செய்திகள் தான் அவங்களுக்கு விளம்பரத்தை கொடுக்கும். விளம்பரம்காக தான் பண்ணுறாங்க விளம்பரம். அப்போ தான் இப்போ காந்தராஜுங்கிற ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாருங்கிறது பாட்டுகள் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கலாம், தொடர்ந்து செய்திகளில் இருந்துக்கிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த பாடகியை வந்து கோபமாக கத்தி விட்டாராம், அவர் அழுது கொண்டே போய்விட்டாராம், அது ஒரு நியூஸ், அது ஒரு நியூஸ். அப்போ அடுத்த அப்படியே அந்த பாட்டு வரும்போது கேட்கறதுக்கு முடியுது. இது சினிமாவுக்கு வந்து விளம்பரங்கள் தினசரி செய்திகளில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் போட்டோ இது பண்ண வேண்டியதுதான். இந்த நடிகர் ஒரு காட்சியில் நடிப்பதற்கு 1500 கோடி ரூபாய் கொடுத்தார். அவரை அந்த ப்ரொடியூசர் 1490 கோடி கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். அவ்வளோலாம் பணம் கொடுக்குறதா இருந்தால் பில்கேட்ஸ் எல்லாம் எங்கே சினிமா எடுக்காமல் உட்காந்துக்கிட்டுருக்காங்க. விட்டு வாங்க வேண்டியதுதான், கேட்டுக்க வேண்டியதுதான். ஓகே, சினிமாங்கிறது ஒரு விளம்பரத்தின் அடிப்படையில். இன்றைக்கி நட்சத்திர ஆதிக்கம் போயிடுச்சு, இன்றைக்கி நட்சத்திர ஆதிக்கம் போயிடுச்சு. சினிமா எடுத்து ஓடிடியில் போட்டுடுறாங்க, வீட்டுக்குள்ளாரி வந்துடுது, தியேட்டர்கள் போயிடுச்சு, சினிமா கவர்ச்சி இன்றைக்கி போயிடுச்சு. அதனால் இதை இந்த அந்த அந்த காலத்து டெக்னிக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சர்வே ஆகுறதுலாம் இனிமேல் யாருமே 5 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து இருக்கிறதுங்கிறதெல்லாம் எந்த தொழிலுமே இருக்க முடியாது, எந்த தொழிலுமே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் வர்றீங்க, இதுவே இன்னும் 2 வருஷத்துக்கு தான் ஓடும் போயிடும். அப்போது வந்துட்டு அவங்க இதெல்லாமே விளம்பரத்துக்காக பண்ணும்போது அவங்க உண்மையான லைஃப்பில் நடந்திருக்கு, அதை வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு தான் அவங்களோட இதுவாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அதுவும் விளம்பரம்னு சொல்லும் போது அப்போ அவங்களோட இது எங்கே போயிட்டு நிற்குது? சில விஷயங்கள் வந்து அவங்கள அறியாமல் பண்ணுவாங்க. ஏன்னா கலைஞன் வந்துட்டாவே திறந்த புத்தகம். ஆமாம், அப்படி ஆகிடுறாங்க. அவங்க அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம வந்து அலசி பார்க்குறோம். அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை போட்டு இன்றைக்கி வர்ற பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா சினிமா இல்லாமல் எந்த பத்திரிகைங்க, தினசரி பத்திரிகைன்னு சினிமா இல்லாமல் ஏதாவது ஒரு பத்திரிகை வருதா சொல்லுன்னு பார்க்கலாம். ஆனானப்பட்ட அந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற பத்திரிகைகள்லாம் கூட சினிமாவுக்கு ஒரு பக்கம் ஒதுக்கிறாங்க. சினிமாக்கள் ஓடுதா இல்லையான்னு தெரியல, அந்த நடிகைகள் படம் பற்றிய செய்திகள் போட்டு தான் ஆகவிட்டுருக்கு. அது அதனால் அந்த அந்த விளம்பர உலகத்தை விளம்பரத்தோட தொடர்புடைய ஒரு தொழிலில் இருக்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இளையராஜா வந்து விளம்பரத்துக்காக அவர் செய்கிறத வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய சர்வைவல், யாராக இருந்தாலும் ஒன்று வச்சுக்கோங்க, அங்கீகாரம் இருக்கிற ரோடில் தான் நிற்க முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. கரெக்டாக என்றைக்கு வரும் உங்களுக்கு ஆதரவு, எந்த அளவுக்கு உங்கள் மேலே மக்களுக்கு ஈர்ப்பு இருக்குதோ அது வந்து தான் நீங்கள் நிற்க முடியும். அதுக்கப்புறம் அவன் அதை இதாக தான் பேசிக்கிட்டு இருப்பான்னாக்க என் கதை முடிஞ்சு விடும். அவ்வளோ. ஓகே, இளையராஜா பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வேணால் நான் சொல்கிறேன் தாராளமாக. அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து டேனியல் ராஜையா. ஓ, டேனியல், டேனியல் ராஜையா. கிறிஸ்தவர், வேப்பேரியில் இருக்கிற சர்ச்சில் தான் அவர் வந்து கோயர் பாடுவார், கிறிஸ்தவ பாடல்கள் பாடுவார், இசையமைச்சு பாடுவார். அப்போ என்னுடைய கிளாஸ்மேட்டு கிரப்னு, அவன் ஒரு சிங்கர், அவன் ஒரு டாக்டர், என் கிளாஸ்மேட்டு. அந்த கோயர் குரூப்பில் அவனும் ஒருத்தன். அதில் பழகி தான் கோழி கூத்து படத்தில் அண்ணே அண்ணே பாட்டு அவன் தான் பண்ணான். அந்த வாய்ஸ் பயங்கரமான வாய்ஸ், அதை வச்சு அவனுடைய வாய்ஸுக்காக அந்த பாட்டு ஓடிச்சு. அது அவர் கிறிஸ்தவராக இருந்த காலத்தில் செஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு விளம்பரத்துக்காக மேக்கப்பை மாற்றினார்,
மேக்கப்னா எந்த மாதிரி விஷயம் சொல்கிறீங்க? உடனே ஜிப்பா போட்டார். அது வரலாம் பேண்ட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு ஜம் ஜம்னு வருவார், வெள்ளக்கார மாதிரி தான் வருவார். அதெல்லாம் மாத்தினார். பெரிய தன்னை ஞானின்னு காட்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாமியின் கூட பதிவு, சாமியின் தன்னை கூப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டாரு. ஆன்மீகத்தில் தன்னை அடிச்சுக்கிறது கிடையாது போனார். அதெல்லாம் ஒரு விளம்பரம், அது ஒரு சீசன், அது போதும். இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜெய்சங்கர் அதில் தான் துணிவே துணைங்கிற ஒரு படம், ஹெலிகாப்டர்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்த படம் தான். அவ்வளோ பெருசாக எடுத்து அந்த அளவுக்கு அந்த ஸ்டுடியோ போச்சு. அதில் வண்ணக்கிடுங்கிற படத்தில் வில்லனாக வர்றதே அந்த மாடு தான். அந்த மாடு எங்கள் மாடு தான். ஓ, டிஆர்எஸ் வந்து அவர் டிஆர் சுந்தரத்தோட வீடு வந்து எங்கள் தெருவுக்கு அடுத்த தெருவு. அவர் மாட ரிகர்சலில் போகிறதுக்கு எங்கள் வீட்டு வழியாக தான் போவார். எங்கள் அப்பா ரெண்டு சித்தப்பா மூணு பேர்த்துக்குமே எம்எஸ் சுப்ரலட்சுமின்னா ஒரு பயங்கர கிக்கு. அதே மாதிரி அலிபாபா படத்தில் எங்கள் குதிரை தான். எங்கள் அந்த பிஎஸ் வீரப்பா வந்து பானுமதியை கடத்திக்கு போகிறதெல்லாம் எங்கள் குதிரை தான் போயிருக்கோம்.